வேலம் ஸ்டோர்ஸ்க்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. சாரீஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. வேலம் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இதுதான் நடக்கிற நிலைமை. இத சட்டமன்றத்துல பேசினா நான் பேசுறத ஒளிபரப்ப மாட்டாங்க, அப்படியே அதை எடிட்டிங் பண்ணிட்டாங்க. நான் முந்தி பேசுறது இருக்குது, எனக்கு பிந்தி பேசுறது இருக்குது, ஆனா நான் பேசுறத எடிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்க தொலைக்காட்சி காட்டுப்பி, எப்படி பத்திரிகையில் வரும்? எப்படி போராட்டம் பண்ணி சொல்லுங்க. நாங்க சட்டமன்றத்துல பேசினா தானே வெளியில் வரும். சட்டமன்றத்தில் பேசுற பேச்சுக்களே வரது இல்லையே, அங்க ஜனநாயகமே கிடையாது. இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது, இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு சிறுமிய ஒரு ஒரு தாத்தா வயசு, அவருக்கு வந்து நாலஞ்சு குழந்தை இருக்க மாட்டேங்குது, பெண் குழந்தைகள், இந்த பள்ளியுடைய உரிமையாளருக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட கொடும் செயலில் ஈடுபட்டிருக்க, அதை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அதை கூட எடிட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பத்திரிகை ஊடகம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தமிழக அரசு எந்த ஒரு சட்டத்தையுமே ஆளுநர் மூலமா நிறைவேற்ற முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. கேட்ட ஆளுநர் மீது குற்றம் சுமத்துறாங்க. இது திமுகவின் அடிமைத்தனம் நினைக்கிறீங்களா, இல்ல கையாளாதனம் நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டுக்குமே நீங்களே கேள்வி, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏங்க இவர்கள் வந்து ஜனநாயகம் மதிச்சா தானே மற்றவர்கள் மதிப்பாங்க? இவர்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறாங்களா? ஒரு பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் நாட்டு மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுறாரு, அதை ஒளிபரப்புதே செய்யறது கிடையாது. நாங்கள் சொல்றதெல்லாம் நீக்கிடுறாங்க. இவர்கள் எங்க ஜனநாயகத்தை கடைப்பிடிச்சாங்க? இவர்கள் ஜனநாயகம் கடைப்பிடிச்சா தானே மற்றவங்களை பத்தி பேச முடியும். இவர்களுக்கு தகுதியே இல்லை. ஆனா அமைச்சர் மின்வெட்டுலின்னு சொல்றாரு. நீங்க ஊடகம் பத்திரிகை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. அதிமுக ஆட்சியில 2011 இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு. அப்பொழுது அம்மாவர்கள் சொன்னாங்க, 2006 2011 வரைக்கும் கடுமையான மின்வெட்டு இருந்தது, இதை 3 ஆண்டுகள் சீர் செய்வேன் என்று சொல்லி இரவு பகல் பாராமல் இந்த மின்துறையில் இருக்கிற நிர்வாக சீர்திருத்தம் செஞ்சு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தாங்க. அதிலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு, அம்மாவுடைய அரசு, அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தோம். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா நிர்வாக திறமையிட்ட ஒரு அரசாங்கம், அதோட விவசாயிகளுக்கு 1/4/2021 முதல் மும்முனை மின்சாரம் நான் கொடுத்தேன். ஏன்னா நிலத்தடி நீர் உயர்ந்திருக்குது, நல்ல மழை பெய்யுது, நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்குது. அப்படி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுனால அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி கொடுத்தா தான் வேளாண் பள்ளி சிறக்கும், உற்பத்தி பெருகும் என்ற அடிப்படையில் நாங்கள் 1/4/2021 நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அந்த அமைச்சர் என்ன சொன்னார், கட்டமைப்பு சரியில்லைங்கிறாரு. நான் கட்டமைப்பு சரி பண்ணிட்டு மும்முனை மின்சாரம் கொடுக்குறாரு. நாங்கள் மும்முனை மின்சாரம் கொடுக்கும்போது கட்டமைப்பு இருந்தது இல்லையோ, அதே கட்டமைப்பு இப்போ அப்படி இல்லை. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இவருடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு மின்வெட்டு வந்திருக்கு. என்ன முன்னெச்சரிக்கை நடக்கிறாரு? எதுவுமே எடுக்கலையே. நீங்க சொல்லுங்க, ஊடகம் பத்திரிகை சொல்லுங்க, ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்ப்பு கொண்டாந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிரதான பிரச்சனை கொண்டாந்தேன். இன்றைக்கு நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று நோய் அதிகரித்திருக்குது. கோயம்புத்தூர் ஒருத்தர் இறந்துட்டாங்க, சென்னையில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. ஆகவே நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்கிறது. இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் பழசெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்பொழுது என்ன பிரச்சனை, இதை எப்படி தீர்வு காணும், அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நாம் அரசாங்கத்தை பற்றி ஏதாவது செயல்படலன்னு சொன்னால் அதை நீக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் சட்டமன்றத்தில் இருக்கு. தமிழகம் முழுவதுமே சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய மதுபான பார்களை மூட சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்த போறதாகவும், இது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவரை சந்தித்து பேசி முடிவெடுக்க போவதாகவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ பின்னாடி ஏதாவது மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும். இன்றைக்கு இவர்கள் வந்து மதுபான கடை அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. யார் எடுத்தாலும் தெரியும், ஒருவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எந்தெந்த பாரில் அதிகமாக விற்பனை ஆகுதோ அந்த பாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் தான் இது மாதிரி டியூட்டி கட்டாமல் கொண்டு வந்து அந்த சரக்கை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்கிறோம், ஊடகத்திலையும் சொல்கிறோம், நீங்களும் உங்களுக்கும் தெரியுது. இது எல்லாம் உங்கள் ஊடகத்தில் காட்டுங்க, பத்திரிக்கையில் காட்டுங்க, எந்தெந்த பாரில் இப்படி வந்து முறைகேடாக விற்பனை செய்கிறாங்க என்று எடுத்து சொன்னால் தான் சரி, நாங்கள் பேச தான் முடியும்.
ஆனா செயல்ல காட்டுவது நீங்க தான். பத்திரிகை உடன்பாடு இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மின்துறை அமைச்சர் பேசுறாரு, இப்படி எதுவுமே நடக்கலைங்கிறாரு. அது லிமிட்டே கிடையாது. நாங்கள் இருக்கும்போது பார்ல இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் விற்பனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து ஆணை பிறப்பித்தோம். அந்த நேரத்தில் தான் விற்பனை செய்வாங்க. அதுக்கு முந்தையோ அல்லது பிந்தியோ விற்பனை செஞ்சால் காவல்துறை அதிகாரிகள் அவர் மீது வழக்கு போடுவாங்க. இப்போ அந்த நிலையே கிடையாது. 24 மணி நேரமும் தமிழகத்தில் இருக்கிற பார் கடைகள் திறந்திருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் டிவியெல்லாம் இருக்குது, போய் எடுத்து காட்டுங்களே. காட்ட மாட்டேங்கிறீங்களே, என்னைத்த இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடுநிலையோடு செயல்படுங்க. நாட்டில் இருக்கின்ற அக்கிரமங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மக்களத்தில் எடுத்து சொல்வது ஊடகத்தினுடைய கடமை. நாங்களும் எதிர்கட்சியிலும் எல்லாமே செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்கே பேசணுமோ சட்டமன்றத்தில் பேசுனா அதையெல்லாம் நீக்கிடுறாங்க. அதனால் ஊடகமும் பத்திரிகைகளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தலைமை செயலகத்தில் இன்றைக்கு காலையில் ஒரு காவலர் ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து மருத்துவமனையில் சரியான சிகிச்சை இல்லைன்னு காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. அவர் கொடுக்கின்ற புகாரை பதிவு செய்யலைன்னு அவர் வந்து காவலர் வந்து தலைமை செயலகத்தில் அங்கே மறியலில் ஈடுபட்டிருக்கார். அவருடைய குழந்தை பெண் குழந்தைன்னு நினைக்கிறேன். நானும் அந்த ஊடகத்தில் வழியாக தான் பார்த்தேன். ஏதோ கால் சிகிச்சைக்காக மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத காரணத்தில் அந்த குழந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று அவர் அடையாளம் காட்டி அவர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் செய்தும் இதுவரை புகாரை பதிவு செய்யவில்லை. ஆகவே அந்த புகாரை பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு நியாயம் கிடைக்க வேண்டும் போராடுறாரு. காவல்துறையில் சேர்ந்த ஒருவரே இப்படி போராடுகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு எங்கே காவல்துறையில் நியாயம் கிடைக்கும்? ஆகவே தமிழகத்தில் ஜனநாயகம் செத்து விட்டது. ஆக இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் இல்லாத இடமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவுகிறது. ஊடக நிபுணர்களும் பத்திரிகை நிபுணர்களும் இதையெல்லாம் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.